ತೀವ್ರವಾದ ಅಭ್ಯಾಸದ ಗರ್ಭಾಶಯ ಸಿಕ್ಕಿರೋದ್ರಲ್ಲಿ ಒಂದಾದ ವೈಪರೀತ್ಯ ನೆನಪಿಡ್ತೀವ್ರ ಕೊಡವೆಗಳೇ ನಿಮಗೆ ವೆಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಇಂದ್ರಕ್ಕೆ ನಿಮಗೆ ಭಿಕ್ಷೆ ಹಾಕಿರೋ மான அனுமானம் போகும் என்று சொன்னார்கள். எப்படி ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய எதிரெல்லாம் படிப்பாசியில் சொல்லி எனக்கு பிட்சிக்கு போனார். காலடியில் போகும் பொழுது எனக்கு ஏகாதசி நாள் மங்கள் துவாதசி போய் பிட்சை எடுக்கும் பொழுது அவர் அவருடைய அம்மையாருக்கும் பொண்ணுக்கு நானும் உடையவர்கள் வீட்டில் ஒரு மணி அரிசி கிடையாது, ஒரு மணி நெல்லும் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. போடுவதற்கு தேடி தேடி பார்க்கிறார்கள், எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பத்து நெல்லிக்கணி மட்டும் இருந்தது. இதையாவது கொண்டு போய் அந்த கிராம சன்னியாசி கூட இட்டார்கள். அதை பார்த்தவுடனே அவருடைய மகமானது இவ்வளவு பெருமைச்சமை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தத்த நிலையை கூட நம்ம கொண்டு வந்து இடுகிறார்கள் என்று மனத்திலிருந்து தோத்திரம் பாடினார்கள். தங்க நெல்லிக்கணியா விடுதலையா போட்டுச்சான். அதுதான் கனகதார தோத்திரம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் பிரத்யட்சம் நிகழ்ந்த நிகழ்வு. செயல்பாடுகள் அனைத்தும் எத்தனையோ அற்புதங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒரு நாள் நீ பார்த்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் சரீரத்தோட.